ஹாய் காய்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் விஜய் உதயா. இன்னைக்கு என்னடா பரபரப்பாக வந்திருக்கானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50th மூவி வந்து பண்ணியிருக்காரு, மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூவியை பற்றி ஒரு ஸ்மார்ட்டாக ஸ்வீட்டாக ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டைரக்டர் நிதினனுடைய இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட படம் தான் வந்து மகாராஜா. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாங்களேன், தலைவர் வந்து ஒரு பார்பர் ஷாப்பில் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளிக்கேன், ஒய்ஃபும் இல்லை, குழந்தைக்கும் வந்து அடிபட்டுருச்சு, அது சுற்றிட்டு இருப்பார். ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷன் தான், வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனால் படத்துடைய டைட்டில் அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கதாபாத்திரமே வந்து மகாராஜா. நமக்கு எல்லாமே ஒன்று தோணும், படம் பார்த்துட்டே இருக்கும்போது டேரக்டருக்கு பார்த்தியா என்ன குசும்புன்னு, இவ்வளோ கஷ்டத்துலேயும் பயவுள்ள பேர் மகாராஜான்னு வச்சுருக்காப்பிலே அப்படின்னு. ஆனால் அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் தாங்க அதோடைய அவுட்புட்டே தெரியும். ஏங்க, நம்ம நிறைய மூவியெல்லாம் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம், பட் இந்த படத்தை எப்படி ரிவ்யூ பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு நானும் திரும்பி யோசிச்சுக்கிட்டு முழிக்கிறேன். பட் இந்த படம் சூப்பராக இருக்குது, இதை கண்டிப்பாக நம்ம வந்து ரிவ்யூ போடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது அப்படின்னு உண்மையிலே நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு சீக்வன்ஸையும் அப்படியே மிக்ஸப் பண்ணி கொண்டு போகிறாங்க. சின்ன ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட படத்தில் பெரிய லாகிங் இருந்திருக்கும். ஸோ எந்த ஒரு லாகும் இல்லாமல் படம் ஸ்மூத்தாக போகுது. படத்தில் ஒரு பாட்டு கூட கிடையாதுங்க, படம் ஃபுல்லாக அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு. ஸோ நல்ல ஒரு படம், ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மூவி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து வில்லனாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய நகைகளெல்லாம் வந்து திருடிட்டு, அங்கே ஒரு லேடிஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கூட வரக்கூடிய அந்த கூட வரக்கூடிய வில்லன் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்கள ரேப் பண்ணிவிட்டு, ஸோ அந்த நகையெல்லாம் ஆட்டையை போட்டு அங்கே வந்து அந்த வீட்டெல்லாம் கொளுத்து விட்டு எஸ்கேப் போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுடைய தொழிலாகவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த வில்லன் அவனுடைய ஒய்ஃப் கிட்டையும் அவனுடைய மகள்கிட்டையும் ரொம்ப அன்பு ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் சூப்பராக காட்டுறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து வில்லன் வந்து விஜய் சேதுபதியோட கடைக்கு வர மாதிரியும், ஸோ அப்போ ட்ரிம்மிங் பண்ணுறதுக்காக வராரு. அப்போது வந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு அந்த வில்லன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ண சம்பவங்கள்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு, நீ அதெல்லாம் பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வில்லன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பின்னாடி விஜய் சேதுபதி நிற்பார். ஸோ இவர் எல்லாத்தையும் கேட்டாரோன்ற ஒரு தயக்கத்தோடய வில்லன் என்ன பண்ணுவார்னா, கடையில் எல்லாமே ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவார். எதுனாலனா அங்கே வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி போய் அங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி போய் அங்கே நிற்பார், யார்கிட்ட, வில்லனோடய வீட்டுக்கிட்ட. அப்போ போலீஸ் எல்லாம் ஒரு 10-15 பேர் வருவாங்க, வில்லனை பிடிச்சி பயங்கரமாக அடித்து பப்ளிக்காக பர்த்டே ஃபங்க்ஷன் போது அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாமே வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க அத்தனை பேருடைய முன்னாடியும் பப்ளிக் முன்னாடி வில்லனை பிடிச்சி அடித்து தரத்துறதுன்னு இழுத்துட்டு போவாங்க. அப்போது அந்த வில்லனை விஜய் சேதுபதியே பார்ப்பார். எதனால அப்படின்னா, இவன் தான் போட்டு கொடுத்து விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, போலீஸ்லாம் கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு இவர் இமேஜினேஷன் பண்ணி இவர் வந்து பழி வாங்குவார். ஜெயிலேருந்து வெளியிருந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணாரோ அதே மாதிரி விஜய் சேதுபதி வீட்டுக்கு போவார். அங்கே போனால் யாருமே இருக்க மாட்டாங்க, மீன்ஸ் நகை பொருள் எதுவுமே கிடைக்காது. அந்த நேரம் பார்த்து விஜய் சேதுபதி வீட்டில் பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை விஜய் வில்லன் கூட வந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ரேப் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிங்கம் புலி கேரக்டர் இருக்காரு இல்லைங்களா, ஹீரோ அந்த படத்தில் வரக்கூடியவர், அவர் வந்து ரேப் பண்ணிடுவாங்க. ரேப் பண்ணதுக்கப்புறமா நகை எதுவும் இல்லாதவொடனே அந்த வீட்டில் ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அந்த டஸ்ட்பினை எடுத்துகிட்டு போய் இவர் வீட்டில் வச்சுருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் சீக்வன்ஸ்லாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஜெயிலில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. என் வீட்டில் ஒரு டஸ்ட்பின் காணும், டஸ்ட்பின் அந்த ஆட்டிடியூடு அந்த ஆக்டிங்லாம் வேற லெவலுங்க, மரண மாசாக பண்ணியிருக்காருங்க விஜய் சேதுபதி சார். ஸோ உங்களுக்கு நீங்கள் சொல்லவே தேவையில்லை அவர் எப்படி பண்ணுவார் எப்படி ஆக்ட் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும். கடைசியாக ஃபைனலாக வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க, இவன் வந்து டஸ்ட்பினுக்காக வரல, வேறு ஏதோ விஷயத்துக்காக வராங்கன்னு. கடைசியாக வந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த தப்பு பண்ணாங்கன்றது கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தராக மர்டர் பண்ணுறப்படி விஜய் சேதுபதி. ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக வேறு லெவலில் எமோஷனோட காமிச்சிருக்காங்க. படம் உண்மையிலே நாராசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த வில்லனை போய் மீட் பண்ணும் பொழுது விஜய் சேதுபதியை பார்த்து ரொம்ப ஒரு ஆங்காரமாக, எப்படின்னா என்றைக்குமே ஒரு அடையாளமாக இருக்கும், என்னென்னா உன்னுடைய பொண்ணு சீரழிஞ்ச விஷயம் அது என்றைக்குமே ஒரு அடையாளமாக இருக்கும், அந்த ஒரு விஷயம் எனக்கு போதுண்டா,
நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். விஜய் சேதுபதியோட பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு 4 வாரத்தை பேசிட்டு வரணும்ப்பா, இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இல்லை வேணாம் பண்ண, நான் பேசிட்டு வரேன், நீங்கள் வெளியே போங்கப்பான்னு சொல்லிட்டு, நீ வந்து இப்படி தப்பு பண்ணிட்டேன்றதுனால நீ ஜெயிச்சுட்டு நினைக்காத, நான் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த பெண்மணியாக வருவேன், நான் ஒரு வீரமான பெண்மணியாக வருவேன், இதனால் நான் சஞ்சலப்பட்டுட்டேன், நான் சங்கடப்பட்டேன், நீ நினைக்காத, காசுக்காகவும் நகைக்காகவும் தானே என் வீட்டுக்கு நீ திருட வந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு நகையை தூக்கி மூஞ்சி மேலே எரிஞ்சிட்டு இவங்க கிளம்புறாங்க. இதுதாங்க கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். கிளம்பும்போது அந்த நகை எடுத்து பார்த்தா அதில் ஒரு செயின், என்னென்னா இந்த வில்லனு அவனுடைய குட்டி பாப்பாவுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போன செயின், அந்த செயின் இதில் இருந்தது. ட்விஸ்டே அங்கே தான். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அந்த வில்லனை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி தனிமையில் இருக்கிறதுனால விஜய் சேதுபதி அவரோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. யார், வில்லனுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது லாரி வந்து ஏற்றி விஜய் சேதுபதியோட குழந்தை எல்லோரும் இறந்துடுறாங்கங்க. அப்போது அந்த வில்லனுடைய ஒய்ஃபை இறந்துடுறாங்க. பட் அந்த டஸ்ட்பின் அந்த வில்லனுடைய குழந்தை மேலே விழுந்து அந்த டஸ்ட்பின் மூலமாக அந்த குழந்தை காப்பாற்றப்படுது. அந்த குழந்தையை எடுத்து தான் விஜய் சேதுபதி வளர்க்குறான். இப்போ தான் அது எல்லாமே அவன் உணர்றான், யார், வில்லன். அப்போ இது என் குழந்தையா, என் குழந்தையவே நான் வேற ஒருத்தனை அனுப்பிச்சு நான் ரேப் பண்ண வச்சிட்டேனேன்னு அந்த குற்ற உணர்வு தாங்க முடியாமல் கீழே விழுந்து அவன் தன்னை உயிரை வந்து மாச்சுக்கிறாங்க. இதுதாங்க கான்செப்ட். ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு சொல்லி கொண்டு வந்தேன். நீங்கள் படத்தை போய் பாருங்கள், கண்டிப்பாக படம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்துடைய மைய கருத்து என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, கர்மா இஸ் பூமரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. வினை விதித்தவன் வினை அறுப்பான், திணை விதித்தவன் திணை அறுப்பான். என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு அப்படின்னு அது வரும்பொழுது அது என்றைக்குமே வழியாக இருக்காதுங்க. ஸோ அது ஒரு சம்பவம், அது ஒரு நிகழ்வு. ஆனால் அதே விஷயம் நம்மளுடைய குடும்பத்திலையும் நம்மளை சார்ந்தவங்க ஒருத்தவங்களுக்கு நடக்கும்போது தான் அது ஒரு விபத்தாகவும் அது ஒரு சேதமாகவும் அது ஒரு இழப்பாகவும் அவங்க யோசிக்கிறாங்க, கரெக்டாக இல்லையா. ஸோ இவனுடைய பொண்ணுக்கே அது ஏற்பட்டுருச்சு அப்படின்னும் போது அவங்களால அது மனசை தாங்க முடியாது. ஸோ அதனாலேயே அவன் சூசைட் பண்ணிக்கிறான். ஸோ ஆஸ் அ பாயிண்ட் ஆஃப் மை வியூ, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம நல்லது நினச்சோம்னா நம்ம நல்லது தான் நடக்கும், கெட்டது நினச்சோம்னா கெட்டது நடக்கும் அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவாக ரொம்ப அழகாக வேறு மாதிரி படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. படம் உண்மையில் சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க. எனிவே மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து எழுதுறது உங்களில் ஒருவன் உதயா. பபாய்.